வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு இந்த ஆன்லைன் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதாவது முதல் அழகினுடைய புக் பேக் எக்ஸசைசஸ், புத்தகத்திற்கு பின்பக்கமாக கொடுத்துருக்கக்கூடிய வினாக்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். அதுவும் குறிப்பாக ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் நம்ம இந்த கிளாஸில் பார்ப்போம். சரியா? அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்லேஷன், அதாவது மொழி பெயர்ப்பு. இந்த புக்கில் எல்லாருமே இருக்காங்க, பேஜ் நம்பர் 21, பேஜ் நம்பர் 21. இதில் பாருங்கள், இந்த மொழி பெயர்ப்பு அதிலிருந்து லைன் அப்படியே பார்த்துட்டு வாங்க. மொழி பெயர்ப்பு ட்ரான்ஸ்லேஷன். இப்போ ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. சரியா? ஃபுல் ஸ்டாப், கமா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதோட அந்த சென்டென்ஸை நிறுத்தி அதை டிரான்ஸ்லேட் பண்ணும். எப்படின்னு சொல்லித்தரேன். இஃப் யூ டாக் டு அ மேன் இன் அ லாங்குவேஜ் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ், இஃப் யூ டாக் டு அ மேன் இன் அ லாங்குவேஜ் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ், அதாவது ஒரு மனிதனிடம் ஒரு மொழியில் நம்ம பேசணும் அப்படின்னா, அடுத்த லைன் பாருங்க, that goes to his head, அது அவனுடைய மூளையை சென்றடையும். இப்படி கமாவோட ஒன்று, ஃபுல் ஸ்டாப்போட ஒன்று, அப்படி தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணும். சரியா? இஃப் யூ டாக் டு அ மேன் இன் அ லாங்குவேஜ் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் கோஸ் டு ஹிஸ் ஹெட், ஒரு மனிதனிடம் ஒரு மொழியில் நாம் பேசினோம் என்றால் அது அவனுடைய மூளையை சென்றடையும். அடுத்தது, இஃப் யூ டாக் டு ஹிம் in his own language that goes to his heart, av and manidanam avanudaya thai moolil pesinom endral adu avanudaya idayathukku sendradayum. Nelson Mandela ipdi dhaan translate panrom. Seriya? Note panikonga. Oru manidanam oru moolil nam pesinom endral adu avanudaya moolaiyai sendradayum. அதே மனிதனிடம் தாய்மொழியில் பேசினோம் என்றால் அது அவனுடைய இதயத்தை சென்றடையும். அடுத்து பாருங்க, லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் அ கல்ச்சர். கல்ச்சர் அப்படின்னா கலாச்சாரம். மொழியானது கலாச்சாரத்திற்கான ஒரு பாதை. மொழியானது கலாச்சாரத்திற்கான ஒரு பாதை. It tells you where its people come from and where they are going. அது அதாவது அதுனா அந்த மொழியானது. சரியா? இப்போ முதல்ல புரிஞ்சுக்கும், அப்புறம் நம்ம எழுதலாம். என்ன சொல்றாங்க, It tells you where its people come from. அது அந்த மனிதன், மக்கள், மனிதனோ மக்கள், மக்கள் எங்கிருந்து வந்தார்கள், where its people come from, எங்கிருந்து வந்தார்கள், and where they are going, எங்கு செல்கிறார்கள் என்பதை நமக்கு உணர்த்தும். சரியா? இது எப்படி எழுதலாம் பாருங்க. லாங்குவேஜ், மொழியானது, மொழியானது கலாச்சாரத்திற்கான பாதை. மனிதர்கள் எங்கிருந்து வந்தார்கள், எங்கு செல்கிறார்கள் என்பதை அது நமக்கு உணர்த்தும். சரியா? ஓகே. சொன்னாங்க, இதுக்கெல்லாம் அந்த பேர்லாம் வந்து அப்படியே நீங்க தமிழ் எழுதிடலாம். சரியா? சரி, இதுதான் மொழிபெயர்ப்பு. ஸோ கம் டு த நெக்ஸ்ட் டாபிக், அதாவது சந்த கவிதையில் உள்ள பிழைகளை திருத்துக. இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, அதனால் ஒன்றும் நம்ம அடுத்த டாபிக் போகலாம். கீழ்காணும் சொற்களின், அது நம்ம நேரில் கிளாஸில் பார்க்கும்போது நான் சொல்லித்தரேன். கீழ்காணும் சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடிக்கிறது, ஏன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம போயிட்டுருக்கோம். நேரில் கிளாஸ் வைக்கும் போது நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். கீழ்காணும் சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்தது பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்க. கீழே இங்க ஒரு டேபிள் கலந்து கொடுத்துருக்காரு,
மேலே ஒரு நாலு பார்த்து கொடுத்துருக்காங்க, குவியல், குலை, மந்தை, கட்டு. சரியா, இந்த நாளும் இதுக்கு நாளும் மேட்ச் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எழுதுங்க, கல் குவியல். கல் வந்து குவியல்னு சொல்லுவோம். அதாவது எப்படி எழுதுனா கற்குவியல் அப்படின்னு எழுதுங்க. கற்குவியல் அதான் ஆன்சர். மேட்ச் பண்ணிடுங்க. கல்லினுடைய அதாவது கூட்ட பெயர்கள் அப்படின்னா, ஒரு கல் இருந்ததுன்னா அதை கல்லுன்னு சொல்லுவோம், நிறைய கல் கொட்டி இருந்தது என்னன்னு சொல்லுவோம், கற்குவியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஒரே ஒரு பழம் மட்டும் இருந்ததுன்னா அதை பழம் சொல்லுவோம், நிறைய பழம் இருந்ததுன்னா என்னன்னு சொல்லுவோம். பாருங்க பாருங்க, பழக்குலை அடுத்தது புல் கட்டு. புல் கட்டு புற்கட்டுனால சரி. அடுத்தது ஆட்டு மந்தை. ஆட்டு மந்தை தான் ஆடை. ஒரு ஆடு மட்டும் இருந்தா ஆடுன்னு சொல்லுவோம், நிறைய ஆடு இருந்ததுன்னா ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன். சரியா, இதே எழுதிப்போம், இதே தான் கேட்பாங்க, வேற எதுவும் மாத்திரை கேட்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான டாபிக் நம்ம போக போறோம், அதாவது கீழ்காணும் தொடர்களில் உள்ள வினை முற்றை வினையாளனையும் பெயராக மாற்றி இரண்டு தொடர்களையும் சேர்த்து எழுதுகிற ஒரு டாபிக் இருக்கு. நெக்ஸ்ட் பேஜ் என்ன சொல்றாங்க, அந்த பேஜ் எடுத்துக்கோங்க, அதை பாருங்க. ரெண்டு சென்டென்ஸ், அதாவது ஒரே க்வெஸ்சன்ல ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ரெண்டு சென்டென்ஸையும் சேர்த்து எழுதணும். ஃபர்ஸ்ட் எப்படி சேர்த்து எழுதணும், அதாவது ஒரே க்வெஸ்சன்ல ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னா, அந்த சென்டென்ஸ் நம்பர் ஒன்ல லாஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா வினை முற்றா இருக்கும், அந்த வினை முற்ற தூக்கிட்டு வினையாணையும் பெயரை போட்டு எழுதணும். ஸோ அது போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், முதல்ல வினை முற்றுனா என்ன, அடுத்து வினையாளனையும் பெயர்னா என்ன, இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் அதை ரெண்டையும் சேர்த்துக்க முடியும். சரியா, ஸோ தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பேஜ் நம்பர் 22 மேலே வினை முற்றை வினையாளனையின் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்துள்ளது. ஃபர்ஸ்ட் குவஸ்டின் பாருங்க, கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார், அவரை அழைத்து வாருங்கள். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இதுல பாருங்க, ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. கலையரகத்தில் எனக்காக காத்திருக்கிறார் ஒரு க்வெஸ்சன், ஒரு சென்டென்ஸ், அவரை அழைத்து வாருங்கள் இது ரெண்டாவது சென்டென்ஸ். இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் இந்த ரெண்டு சென்டென்ஸையும் சேர்த்து எழுதணும், பிளஸ் அதோட வினை முற்ற வினையாளனின் பெயரா மாற்றி சேர்த்து எழுதணும்னு சொல்றாங்க. முதல்ல இதை வினை முற்று அப்படின்னா என்ன, நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் நடத்தியிருக்கேன், ஆல்ரெடி உங்களுக்கு நான் நடத்தியிருக்கேன் முற்று எச்சம், அதனால லைட்டா நான் நடத்தி போறேன். ஆல்ரெடி உங்களுக்கு எச்சம் என்ன நடத்திருக்கேன், முற்றுனா என்ன நடத்திருக்கேன், அது அதுலயே நான் வந்து வினை முற்றுனா என்ன நடத்திருக்கிறேன். இருந்தாலும் இப்பவும் ஒரு தடவை ஒரு அவுட்லைன் காட்டுறேன், ஞாபகம் பாருங்க. முற்று அப்படின்னா கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், முற்றுனா கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எப்படி வந்தான், சென்றார், பாடினால், காத்திருந்தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆன, வந்தான் அதோட முடிஞ்சது, சென்றார் அதோட முடிஞ்சது, பாடினால். ஒரு வினையானது, ஒரு வினைச்சொல், ஒரு வினையானது கம்ப்ளீட் ஆகும். அப்படி கம்ப்ளீட் ஆச்சுன்னா அது வினை முற்றுன்னு சொல்லும். அவ்வளவுதான், வந்தான், சென்றார், பாடினால், காத்திருக்கிறார், ஓடினால், கேட்டார், வரைந்தான், சிரித்தால். சரி, எப்படி அதோட வந்து அது முற்று முடிவு வரும், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வினை முற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, சரி, இது வினை முற்று. வினையாளனையும் பெயர், ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ்லயே நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிவிட்றேன், வினையாளனையும் பெயர் அப்படின்னா என்ன அப்படின்றத, அதுவும் ஒரு வீடியோ அனுப்பி விட்டுருக்கேன், இருந்தாலும் அதுவும் இப்போ நான் ஒரு அவுட்லைன் காட்டுறேன்.
வினயவனையும் பெயர் அப்படின்னா என்ன? அது ஒரு சின்ன பிள்ளை. வினயா அணையும் பெயரும் சொல்லும். அதாவது ஒரு வினை சொல், நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். ஒரு வினை சொல் அந்த வினையை குறிக்காமல், அந்த செயலை குறிக்காமல், அந்த செயலை செய்பவனை குறித்து வர வேண்டும். அதுதான் வினையாமை. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஈஸியா உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்றேன். இது ஒரு ஒரு வினை, ஒரு ஆக்ஷன், வரைதல், இது ஒரு ஆக்ஷன். ஓகே, இந்த ஆக்ஷன், இந்த வினைச்சொல், வரைதல் அப்படிங்கிற அந்த வினைச்சொல் அந்த செயலை குறிக்காமல், வரைதல் அப்படிங்கிற செயலை குறிக்காமல், அந்த செயலை யார் செய்யறது அவனை குறிச்சு வரணும். சார் என்ன சார் வரைதல் வந்து யார் செய்யறாங்க நமக்கு எப்படி தெரியும்? யாரா வேணாலும் இருக்கலாம், ரமேஷா இருக்கலாம், சுரேஷா இருக்கலாம், கணேஷா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அது எப்படி நமக்கு தெரியும் யார் வரைகிறாங்கன்னு? பாருங்க, இப்ப சொல்லுங்க, இந்த ஆக்ஷன், இந்த ஆக்ஷன் ஆனது, இந்த ஆக்ஷனை குறிக்காம இந்த ஆக்ஷனை யார் செஞ்சாங்களோ அந்த நவுனை குறிச்சு வருது. இதுதான் வினையாளன். வரைதல் அப்படின்ற வினை சொல்லானது அந்த வினையை குறிக்காமல், அந்த வினையை செய்யக்கூடிய, அந்த செயலை செய்யக்கூடிய அந்த நபரை குறித்து வர வேண்டும். அதுதான் வினையாமை. வரைந்தவர், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், செல் போற. சோ இந்த வினை, அந்த வினையை செய்யக்கூடியவங்கள குறிச்சு வரும். எப்படி? சென்றவர். புரியுதா? இதுதான் ஒரு விஷயம், இதுதான் விஷயம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இன்னொரு எக்ஸாம்பிள், காத்திருந்தார். இது வினை முற்று இல்லையா? இது வினை முற்றுன்னு சொன்னேன், இது கம்ப்ளீட் ஒரு சென்டென்ஸ், ரைட்டா? இப்ப இந்த சென்டென்ஸ் இத வந்து செஞ்ச ஒரு நவுன், அதாவது ஒரு பெயரை முற்று பெறாமல் குறித்து வர வேண்டும். அதுதான் வினையால் அணையும் பெயர். பாருங்க, இது கம்ப்ளீட் ஆயிடுச்சுனாவே முற்று, அது முடிஞ்சு போச்சு. ஆனா இது இன்கம்ப்ளீட்டா மாத்தணும். எப்படி? அதை வினையால் அணையும் பெயரை மாத்துது. எப்படி? காத்திருந்தவர். சோ இது இன்கம்ப்ளீட், இது கம்ப்ளீட், இது இன்கம்ப்ளீட், இது வினை முற்று, இது வினையா, வினையா அணையும். ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுங்க, விஷயம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்ததுன்னா வீடியோ பார்த்து கமெண்ட்ல கேளுங்க, அப்படி இல்லைன்னா கால் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட் பண்ணியாச்சா? அடுத்து போகலாமா? இப்போ சென்டென்ஸ்க்கு போயிடலாமா? சென்டென்ஸ் போயிடலாம். ஓகே, கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார். இதுல என்னது காத்திருக்கிறார்ங்கிறது பாருங்க, வினை முற்று. என்னது? காத்திருக்கிறார். இது வினை முற்று, புல் ஸ்டாப் இருக்கு இல்லையா? காத்திருக்கிறார், அவரை அழைத்து வந்தார். சரியா, இந்த வினை முற்ற வினையாளனின் பெயரை மாற்றணும்.
எப்படி மாத்தலாம் நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் இது எப்படி மாத்தலாம் காத்திருக்கிறவரை அல்லது காத்திருப்பவரை ஒண்ணு இல்ல அப்படியே அடுத்த வார்த்தை என்ன இருக்கு அவர் அதை அப்படியே சேர்த்துக்கிங்க அவ்வளவுதான் காத்திருப்பவரை அழைத்து வருங்க இப்ப சொல்லுங்க கலையரங்கத்தில் எனக்காக காத்திருப்பவரை அழைத்து வருங்கள் அது ஆன்சர் சோ ஆன்சர் எழுதுறேன் விடை கலையரங்கத்தில் எனக்காக காத்திருப்பவரை அழைத்து வாருங்கள் இதான் ஆன்சர் நோட் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்க்கு டான்ஸ் அதாவது ரெண்டு சென்டென்ஸா கொடுத்துருந்தாங்களா அந்த ரெண்டு சென்டென்ஸை நம்ம இந்த வினை முற்ற வினையாளனையும் பெயரை மாத்தி ஒரே சென்டென்ஸா எழுதிட்டோம் அவ்வளவுதான் விஷயம் இதான் சொல்றேன் ரொம்ப ரொம்ப ஈஸி ஒண்ணுமே இல்லை குழப்பிக்கே தேவை வினை முற்ற கொடுத்துருக்கான் கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார் காத்திருக்கிறார் வினை முற்று அவரே அழைத்து வருங்கள் ரெண்டு சென்டென்ஸா இருக்கு அப்ப அந்த வினைமுற்று காத்திருக்கிறார் அப்படின்ற வினைமுற்றை மட்டும் தூக்கிட்டு வினையாளன் பெயரா மாத்தும் காத்திருப்பவரை அழைத்து வருங்க அவ்வளவு விஷயம் வெரி சிம்பிள் இதே மாதிரி ரெண்டாவது குவெஸ்டின் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் ஊட்டமிகு உணவை உணவு உண்டார் அப்ப உண்டார் அப்படிங்கிறது வினை முற்று அடுத்து பாருங்க அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் அப்ப ரெண்டு சென்டென்ஸா இருக்கு அதுல வினை முற்றியது உண்டார் அந்த உண்டார மட்டும் தூக்கிட்டு வினையாளனை பெயரை மாத்து உண்டார் இது வினை முற்று இது வினையாளனை பெயரை மாத்தணும்னா உண்டவர் அவ்வளவுதான் அப்படி போட்டு ஆன்சர் எழுதி பார்க்கலாம் ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் அவ்வளவுதான் ஆன்சர் எழுதிங்க மிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் அவ்வளவுதான் ரெண்டு சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸா மாத்தணும் அது எப்படி அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய வினை முற்றை தூக்கிட்டு வினையாளனை பெயரா மாத்திட்டீங்கன்னா ஒரே சென்டென்ஸா மாறி ஆட்டோமேட்டிக்கா மாறும் நீ ஒன்றும் மாத்தணும் அவசியம் ஆட்டோமேட்டிக்கா மாறி வினை முற்றை தூக்கிட்டு வினையாளனை பெயரை போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரே சென்டென்ஸா மாறி சரியா அடுத்து தேர்ட் குவெஸ்டின் பாருங்க நேற்று என்னை சந்தித்தார் சந்தித்தார்ங்கிறது வினை முற்று அடுத்தது அவர் என் நண்பர் இப்ப இது ரெண்டையும் ஒரே சென்டென்ஸா மாத்து பார்க்கலாம் நிறைய பேர் பிடிச்சிருப்பீங்க ஆன்சர் கரெக்டா பிடிச்சிருப்பீங்க மாத்திருக்க பார்க்கலாம் நேற்று என்னை சந்தித்தார் சந்தித்தார் வினை முற்று அந்த வினையான பேரா மாத்துங்க அவர் என் நண்பர் அப்ப சந்தித்தார் அப்படிங்கிறது வினை முற்று இது வினை வினையாளனையும் பெயரா மாத்திரம் எப்படி எப்படி மாத்துவோம் ஆன்சர் வந்துருச்சு சந்தித்தவர் அவ்வளவுதான் நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர் அந்த அவர் தூக்கி இங்கேயே அனுப்பிச்சிட்டோம் அவ்வளவுதான் என் நண்பர் நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர் அவ்வளவுதான் குவெஸ்டின் ஆன்சர் தென் ஃபோர்த் ஒன் பாருங்க பொது அறிவு நூல்களை தேடி படித்தார் சரியா அடுத்து பாரு போட்டி தேர்வில் வென்றார் எப்படி மாத்துவோம் படித்தவர் பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் தேர்வில் வென்றார் அவ்வளவு
பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டி தேர்வில் வென்றார். சரியா? இதுலதான் டவுட் இருந்ததுன்னா கேட்க கேட்கலாம், கால் பண்ணி கேளுங்க, கமெண்ட் எழுதுங்க, உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். சரியா? இல்லை டவுட் இருக்கா? வினை முற்றத்துக்கு வினையாவணை பேரா மாத்திருக்கும், அவ்வளவுதான் விஷயம். ஓகே, அழைச்சிடலாமா? ஓகே. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்களில் உள்ள வண்ண சொற்களுக்கு பதிலாக அதே பொருளுடைய வேறு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை மீள எழுது. சரி, இப்போ என்னன்னா உங்களுக்கு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. சார் கவனிங்க, இவ்வாறு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. உலகில், மக்களில், கனி, புசி அப்படிங்கிற வேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கலரிங் வேர்டுக்கு பதிலாக அதே மீனிங் உள்ள வேற சொற்களை போட்டு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணி எழுது. சரியா? பார்த்தோமா எப்படின்னு? ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. உலகில் அப்படின்னா அதுக்கு வேற அதே மீனிங் தரக்கூடிய மீனிங்ஸ். பூமியில், உலகில்னா பூமியில், உலகம்னா பூமியினர். வாழும் மக்கள், மக்கள்னா அதுக்கு மனிதர்கள்னு போடுங்க. மனிதர்களில், மக்கள் மனிதர்கள் எல்லாம் ஒண்ணுதான். கே, பூமியில் வாழும் மனிதர்களில் சில, கனி அப்படின்னா பழம், ஃப்ரூட், பழம் இருக்க காய் புசித்தல் அப்படின்னா உண்ணுதல் அர்த்தம். புசித்தல் அப்படின்னா உண்ணுதல், புசித்தல் உண்ணுதல். உண்ணுதலை போல இன்சொல் இருக்க வன்சொல் பேசி இன்னற்படுகின்றன. இன்னல் அப்படின்னா துன்பம். ஓகே, அவ்வளவுதான் விஷயம். சரியா? பூமியில் வாழும் மனிதர்களில் சிலர் பழம் இருக்க காய் உண்ணுதலை போல இன்சொல் இருக்க வன்சொல் பேசி துன்பப்படுகின்றனர். கலர்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை வேர்டையும் தூக்கிட்டு அதே மீனிங் தரக்கூடிய வேற வேர்டை போட்டு இருக்கு. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின், வள்ளல் குமணன் வறுமையால், வறுமையால் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், வறுமைனா ஏழ்மையால், வறுமை ஏழ்மை இரண்டும். ஏழ்மையால் வாடி வந்த புலவனுக்கு, புலவன்னா கவிஞருக்கு, கவிஞருக்கு தனது தலையை கொடுத்து, கொடுத்துன்னா அதுக்கு மீ தந்து, தலையை தந்து. மங்கா புகழ் பெற்றான், புகழ் அப்படின்னா சிறப்பு, சிறப்பு பெற்றான், புகழ் சிறப்பு, புகழ் சிறப்பு. இரண்டாவது. சரியா? அடுத்து மூணாவது விஷயம், நலனும் அவனது துணைவியும் அப்படின்னா மனைவின் அர்த்தம். துணைவினா மனைவியும். நிடல நாட்டுக்கு வந்ததை கண்டு அந்நாட்டு மக்கள் மழை முகில், முகில்னா மேகம் அர்த்தம், மேகம். கண்ட மஞ்சை, மஞ்சை அப்படின்னா மயில், மயில். போல களி அப்படின்னா மகிழ்ச்சி, மகிழ்ச்சி கொண்டன. நம்ம இந்த ஆன்சர் எழுதும் போது எப்படி எழுதணும்? அந்த இப்ப நான் போர்டில் எழுதுற மாதிரி எழுதக்கூடாது, புரியுதா? அந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதணும். எழுதி அந்த கலரிங் வேர்டுக்கு பதிலாக இந்த வேர்டை போட்டு எழுதணும், புரியுதா? ஆனால் அந்த சென்டென்ஸ் எப்படி எழுதணும்? ஃபுல்லாக தான் எழுதணும். இப்போ நம்ம கொஸ்டின் கொடுத்துருவோம், எப்படி? வள்ளல் குமணன் வறுமையால் வாடி வந்த புலவனுக்கு
தனது தலையை கொடுத்து மங்கா புகழ் பெற்றான் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருவான். கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சில வேர்டுக்கு கலர் கொடுத்துருவான். நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் எப்படி எழுதணும், அந்த கலரிங் கார்டை மட்டும் தூக்கிட்டு பாருங்க எப்படி எழுதணும்னு சொல்றேன். வள்ளல் குமணன் ஏழ்மையால் வாடி வந்த கவிஞனுக்கு தனையே தனது தலையை தந்து மங்கா சிறப்பு பெற்றான் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். புரியுதா? சென்டென்ஸ் நம்ம ஃபுல்லாக தான் ஆன்சர்ல எழுதும். நான் உங்களுக்கு மீனிங் மட்டும் எழுதி போட்டுருக்கேன். ஸோ அடுத்து நாலாவது கொஸ்டின், சோலையில் பூந்தோட்டத்தில் பூந்தோட்டத்தில் சோலையில் பூத்த மன மலர்களில் சுரும்புகள், சுரும்புகள் அப்படின்னா வண்டுகள் அர்த்தம். சுரும்புகள் அப்படின்னா வண்டுகள் மொய்த்து பண்பாடி மது உண்டன. மது அப்படின்னா தேன், மதுனா தேன். பூந்தோட்டத்தில் வண்டுகள் தேன். பூந்தோட்டத்தில் பூத்த மன மலர்களில் சுரும்புகள், சுரும்புகள்னா வண்டுகள் மொய்த்து பண்பாடி தேன் உண்டன. அஞ்சாவது பாரு, பசு அப்படின்னா ஆ அப்படின்னு அர்த்தம். பசு அப்படின்னா ஆ, ஆனா பசு. ஆ போல் சாந்தம் அப்படின்னா அமைதி. சாந்தம் அப்படின்னா அமைதி. புலி அப்படின்னா வேங்கை. வேங்கை, வேங்கை போல் தீரமும் அப்படின்னா வீரமும். யானை அப்படின்னா களிறு அப்படின்னா, களிறு அப்படின்னா, களிறு அப்படின்னா யானை அப்படின்ற ஒரு பொருள். களிறு போல உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும். சோ அஞ்சாவது கொஸ்டின் மறுபடியும் சொல்றேன். ஆ போல் அமைதியும் வேங்கை போல் வீரமும் களிறு போல் உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும். ஓகே, இதோட அஞ்சாவது குவஸ்டின் முடிஞ்சது. சரியா? சரி, இன்னைக்கு கிளாஸ்க்கு நமக்கு இதோட போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டுரை எழுதுக்கு நயம் பாராட்டுக்கு நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஏன்னா அடுத்த கிளாஸ் நம்ம ஆரம்பிச்சோம் வச்சுக்கோ, கட்டுரை எழுதுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாஸ் பிடிக்கும். கட்டுரை எழுதுக்கு நயம் பாராட்டுக்கு ரெண்டுமே ஒரு கிளாஸ் கண்டிப்பாக பிடிச்சிடும். சரியா? அது நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். மீதி பற்றியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? இன்னைக்கு இதோட போதும். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நம்ம எழுதி போட்டது எல்லாமே ட்ரைனிங் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக மறந்துடும். சரியா? அதனால் மறுபடியும் வினைமுற்று வினையாளையும் பேர் மறுபடியும் பார்த்துக்கோங்க, செக் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்படின்னா கால் பண்ணிக்கிறேன். நம்ம எதாவது பேசுகிறோம். ஓகே, தேங்க்யூ.